லேடிஸை பார்த்தீங்கன்னா காக்ரோச் பயம், பள்ளி பயம், பூரம் பயம், பாம்பு பயம்னு சொல்லுவாங்க. ஜென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக இருக்கும், பட் பொண்டாட்டிக்கு பயம், ஆஃபீஸில் பயம், மேனேஜரை பயம், அந்த பயம், இந்த பயம், லோன் கட்ட முடியாதோன்னு பயம். லவ்வர்கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பயம் எங்கேருந்தோ வந்துடுது, எப்படி தான் வருதுன்னு தெரில. அவளை பார்த்தா எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. பயத்தில் இருக்கிறவங்க இனி பயப்பட வேண்டாம். நீங்கள் சொன்ன எல்லா பயங்களும் இருக்குங்க, ரெண்டு மூணு பயங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொன்ன எல்லா ரெமடியும் வாங்கி மொத்தமாக கூட ஒரு 50 மில்லி தண்ணியில் ரெண்டு சொட்டா விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த பக்க விளைவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். பயம், 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 எல்லாருக்கும் இருக்கிற பயம். இந்த பயம் இருக்க வேண்டியதாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னடா பயம் நல்லதுங்கிற? ஆமாங்க. இப்போ நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, போகிற வழியில் ஒரு குழந்தை வந்துருச்சு, சடனாக பிரேக் போடுறீங்க. ஏன் போடுறீங்க? அந்த குழந்தையை இடித்தா அது காயப்படும். அது காயப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தை இறந்து போகலாம், அல்லது அதுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரலாம். பிரச்சனை வர்றது மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அடித்து காயப்படுத்துவாங்க இல்லையா. போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்க, ஏன் ஜெயிலில் கூட போடுவாங்க. ஸோ ஜெயிலுக்கு போனால் என்னாகும்? சாப்பாடு கிடைக்காம செத்து போயிடுவோம். அப்படிங்கிற உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு தான் பயம். இந்த பயம் இல்லை அப்படின்னா ரோட்டில் போகும்போது நம்ம பிரேக் பிடிக்க மாட்டோம், ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது அங்கே எங்கே பார்க்க மாட்டோம், நாம் பாட்டுக்கு போவோம், எவனாவது இடித்து நச்சுட்டு போயிட்டே இருப்பான். பயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இல்லாததை இருக்கிறதா நினச்சி பயப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கிற பயத்துக்கே அதிகமாக அச்சப்படுறதும் தப்பு. அப்படிப்பட்ட பயங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு எளிமையாக மலர் மருத்துவ முறையில் என்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தாங்க எனக்கு பயத்துக்கு காரணம் அப்படின்னு ஒருத்தர் காரணத்தோட பயம்னு சொல்கிறாரா, அவருக்கு மிமுலஸ். எளிமையாக சொல்லணும்னா தெனாலி படத்தில் கமலஹாசன் விடுற எல்லா டைலாக்குக்கும் இந்த மிமுலஸ் மட்டும்தான் மருந்து. எனக்கு அது பயம், இது பயம், கார் பயம், வண்டி பயம், பொம்மை பயம்னு என்னெல்லாம் பயம் இருக்குதோ அதுக்கெல்லாம். லேடிஸை பார்த்தீங்கன்னா காக்ரோச் பயம், பள்ளி பயம், பூரம் பயம், பாம்பு பயம்னு சொல்லுவாங்க. ஜென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக இருக்கும், பட் பொண்டாட்டிக்கு பயம், ஆஃபீஸில் பயம், மேனேஜரை பயம், அந்த பயம், இந்த பயம், லோன் கட்ட முடியாதோன்னு பயம், இது செய்ய முடியாதோ, அதை செய்ய முடியாதோன்னு பயம். எந்த பயமாக வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, இந்த நினச்சி எனக்கு பயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நினப்புக்கு மெமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். அடுத்து என்னன்னே தெரிலங்க, பயமாக இருக்குது. ஏன் பயப்படுறேன்னே தெரில, ஆனால் பயப்படுறேன். ஞாபகம் வரும் உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. லவ்வர்கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பயம் எங்கேருந்தோ வந்துடுது, எப்படி தான் வருதுன்னு தெரில. அவளை பார்த்தா எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஆஸ்பென் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து என்ன காரணம்னே தெரியல, எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து. இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. என்னமோ செஞ்சிட்டாங்க, அது என்னமோ என்ன பண்ணுது, என்னமோ எனக்கு பயமாக இருக்குன்னு என்ன செஞ்சாங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, என்ன பயம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்க ஆஸ்பென் அப்படிங்கிற இந்த மலர் மருந்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயத்திலேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே மீண்டு வந்துடுவீங்க. ஒரு சில பேருக்கு தான் உசுரை பற்றியோ தன்னை பற்றியோ எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை, ஆனால் தான் நேசிக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பையன் வெளியூருக்கு போகிறான்னு சொன்னால் போதும், பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுலேருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அவனுக்கு ஃபோன் பண்ணி நச்சரிச்சுட்டு இருப்பாங்க. லவ் பண்ணுற பொண்ணு, லவ் பண்ணுற பையன் தான் நேசிக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ 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 ஆயிருமோன்னு நினச்சே பயந்துட்டுருப்பாங்க. நிறைய காரணங்கள் இருக்கும் வைக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்படி தான் நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுற எல்லாருக்கும் ரெட் செஸ்ட்நட். இந்த ரெட் செஸ்ட்நட்டை கொடுக்கும்போது மட்டும் சிக்கரி அப்படிங்கிற இன்னொரு மலர் மருந்தையும் சேர்த்தே கொடுங்க, ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த சிக்கரி அப்படிங்கிறது ஒரு பொசசிவ்னஸ்க்கு, இது வந்து என் காதலி என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இது வந்து என் பையன் நான் நினச்சபடி தான் இருக்கணும், இது என்னோட பொருள் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறதோட உச்சம்தான் இந்த அந்த பொசசிவ் யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு எதுவும் ஆயிருமோங்கிற பயத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம். அதனால் ரெட் செஸ்ட்நட் கொடுக்கும்போது எப்போதுமே சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்தையும் சேர்த்தே கொடுங்க.
என்னடா புதுசு புதுசாக பேர் சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் எது கிடைக்குங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இதை எப்படி சாப்பிடணும் எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு பயந்துருவாங்க. தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, லேசாக கூப்பிட்டோன்னு என்னாச்சு அப்படின்னு திடுக்குன்னு எழுந்திரிச்சுப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து வர்ற சின்ன சின்ன ஒரு காட்சிகளுக்கு கூட பயந்துருவாங்க, வச்சுருவாங்க. கதவுக்கு பின்னாடி இருந்து யாராவது வந்து பபே அப்படின்னு பிக்கப்பு மாதிரி பண்ணால் கூட பயந்துருவாங்க. இப்படி சின்ன சின்ன அதிர்ச்சிகள். இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ரிப்போர்ட்டு கொஞ்சம் அப்நார்மலாக அப்படின்னு சொல்லணும்னா என்னது அப்படின்ற மாதிரி எது எடுத்தாலும் திடீர் திடீர்னு ஷாக்காகி போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற மலர் மருந்து அற்புதமான ஒரு மலர் மருந்துங்க. இது இன்றைக்கி இப்போ வந்த ஷாக்குக்குன்னு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. அன்றைக்கி எனக்கு அப்படியே நெஞ்சு படபடன்னு ஆயிடுச்சு, செத்தே போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஆனால் அந்த பயம் மட்டும் எனக்கு இப்போ நினச்சா கூட நெஞ்சு படபடன்னு அடிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கு இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹெச்எஸ்வி ஹெச்ஐவி கேன்சர் மாதிரி ரொம்ப ரொம்ப கொடிய நோய் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த நோய்கள் ஒருத்தருக்கு இருக்குன்னு டாக்டரோ அவங்க சொந்தக்காரங்களோ அல்லது அவங்களுக்கே தெரிய வரும்போது அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. என்னது எனக்கு இந்த வியாதியா, நான் யாருக்கு இந்த பாவமும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அவங்க ஷாக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற இந்த மலரை கொடுக்கும்போது, இந்த மலர் மருந்தை கொடுக்கும்போது, அவங்க எந்த விதமான உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு, சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கடைசியாக பார்க்குற போகிற ஒரு மலர் மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் ரோஸ். ஆமாங்க, ராக் ரோஸ் அப்படிங்கிற மருந்து, மலர் மருந்து உயிர் போய் உயிர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். நான் பொழைக்கவே மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, செத்துட்டேன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டு ரொம்ப மோசமாகி அதிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். அது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா, என்னால் அதை நினச்சி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தீ விபத்தில் சித்தினவங்களாக இருப்பாங்க, பெரிய ஒரு பூகம்பம் அதில் மாட்டிக்கிட்டவங்களாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஒரு மலைச்சரிவில் போகும்போது அதில் முள்ள மாட்டிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க, இடிபாடுகளில் சிக்கிட்டாங்கன்னு உயிர் போய் உயிர் வந்திருக்கும். தண்ணியில் விழுந்து தெவிங்கி அவங்கள யாரோ காப்பாற்றி மயக்க நிலையில் வந்து வெளியே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ராக் ரோஸ் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து உண்மையிலே ஒரு அற்புதமான இதை கொடுக்கும். இந்த மலரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியான பயத்தினால் உண்டான உடல் பிரச்சனைகள், சிலருக்கு அதை நினைக்கும் போதே வந்து ரொம்ப உடம்பெல்லாம் வேத்து போயிடும், உடம்பெல்லாம் ஜில்லுன்னாயிரும், டயரியாவாகும், இந்த மாதிரி உடல் பிரச்சனைகளையும் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். இதை தவிர்த்து போனஸாக ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு கிடைக்கும். இந்த மலர் மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அஞ்சு வகையான மலர் மருந்துகளோட கூட்டு கலவை. இது என்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணனே தெரியலைங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, என்னைய கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி ஒரு கை கொடுக்குற மருந்தாக இருக்கும். கை கொடுக்குற மருந்துங்க, இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுறதுக்கும் கை கொடுக்கறதுக்கும் இந்த மலர் மருந்து உங்களுக்கு உதவிப்படும். சரி, இவ்வளோ மலர் மருந்துகள் சொன்னீங்களே, இது எங்கே கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப சுலபம், ஆன்லைனில் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஹோமியோபதி ஷாப்புகளில் கிடைக்கும். சின்ன கடை பெரிய கடைலாம் வித்தியாசம் இல்லை, எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும். இனி வரப்போகிற காலங்களில் எல்லா மெடிக்கல் கடையிலையும் கூட இது கிடைக்கலாம், ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இது ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு வருது. ஸோ இந்த மலர் மருந்துகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலையில் ஒரு ரெண்டு சொட்டு, மதியானம் ஒரு ரெண்டு சொட்டு, சாயங்காலம் ஒரு ரெண்டு சொட்டு, நைட் ஒரு ரெண்டு சொட்டு, நாலு நாலு சொட்டு, நாலு வேளையும் ரெண்டு ரெண்டு சொட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், அப்படி எடுக்க மறந்துட்டேன் பின்னாடியும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற எந்த மருத்துவ முறைக்குள்ளையும் வராது, சரிங்களா? சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணும், இதுக்கு பத்தியம் இருக்கணும், இது இதோட சாப்பிடணும் அதோட சாப்பிடணும் அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. நீங்கள் ராவா எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், தண்ணியில் கலந்து எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், சாப்பாட்டில் கலந்து எடுத்துக்கலாம், ஜூஸில் கலந்து எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் கலந்து இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களோட பிரச்சனையோட ஆழத்தை பொறுத்து அதுக்கு சீக்கிரமாகவோ அல்லது கொஞ்சம் நாட்கள்லையோ சரியாகும், பட் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் சரியாகும், சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயத்தில் இருக்கிறவங்க இனி பயப்பட வேண்டாம், நீங்கள் சொன்ன எல்லா பயங்களும் இருக்குங்க, ரெண்டு மூணு பயங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொன்ன எல்லா ரெமெடியும் வாங்கி மொத்தமாக கூட ஒரு 50 மில்லி தண்ணியில் ரெண்டு ரெண்டு சொட்டா விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த பக்க விளைவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற இன்னும் பல பிரச்சனைகளுக்கு, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் கடன் பிரச்சனைக்கு கூட மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குங்க, அதெல்லாம் இனி வரப்போகிற வீடியோக்களில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.